ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை டுடே ஸ்கிராப்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக கிவ் அவே கொடுங்கன்னு சொல்லிட்டுனே நம்ம சேனலில் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிவ்அவே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம், பட் வந்து வின்னர்ஸ்க்கு வந்து எப்படி நம்மளால் வந்து கிஃப்ட் சென்ட் பண்ண முடியும், ஏன்னா வந்து இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுமே வாங்குறது வந்து சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம சேனலுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து தேவைப்படுது, ஆனால் இன்னுமே நம்மளால் அதை போய் வாங்க முடியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு திங்ஸ் வாங்கி கொடுக்க முடியும், அதுவும் இல்லாமல் எப்படி நம்ம வந்து கொரியர் போட முடியும், கொரியர் ஆஃபீஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற எல்லா கன்ஃபியூஷன்ஸும் என்கிட்ட இருந்தது. ஆனால் வந்து நம்ம குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து அக்கா கிவ்அவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும் உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓகேவா, அப்போ வந்து நான் இருந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் வந்து பக்காவாக யோசிச்சு வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த கிஃப்ட் வந்து என்ன அப்படிங்கறத வந்து சீக்கிரமாவே நான் உங்களுக்கு சொல்றேன். கிவ்அவேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே நிறைய சேனல் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேங்க. அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரூல் அதாங்க, எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியிருக்கணும். செகண்ட் ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிக்குமோ அந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணியிருந்துருக்கணும். அதாவது குரூப் இருக்குங்க இல்லையா, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சுருப்போம், ஃபேமிலி குரூப் வச்சுருப்போம் வாட்ஸ்அப்பில், அந்த மாதிரி குரூப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஏதாவது ஒரு வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி எத்தனை குரூப் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அந்த குரூப் எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, இது செகண்ட் ரூலு. தேர்ட் ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையுமே கண்டிப்பாக பார்த்துருக்கணுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோஸில் இருந்தால் கொஷின் கேட்க போகிறேன். ஓகேங்களா? இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமான கொஷின்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன். அந்த கொஷின் எப்படி கேட்பேன் அப்படிங்கிறதையும் எக்ஸாம்பிளுக்கு நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையுமே வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை வந்து நீங்கள் லைக் பண்ணியிருந்துருக்கணும். அந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் லைக் பண்ணியிருந்துருக்கணும், கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்துருக்கும். ஓகே, இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 23. ஓகேங்களா? இன்றைக்கி தான் நான் வந்து உங்களுக்கு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த 23 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மந்த் 23 அப்போ நம்ம வந்து வின்னர்ஸ் வந்து யாருன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஆக ஒரு மாதம் வந்து இந்த கிவ்அவே வந்து இந்த கிவ்அவேக்கு உண்டான போட்டி வந்து நமக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எப்போக்கா நீங்கள் கொஷின் கேட்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷின் நான் எப்போ கேட்பேன்னா, நான் வந்து டெய்லி வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த வீடியோவில் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேனோ அந்த வீடியோவில் இடையில தான் நான் கொஷின் கேட்பேன். அப்போ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் நான் எந்த இடத்துல கொஷின் கேட்குறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த 23 நெக்ஸ்ட் மந்த் 23 வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நான் எந்த கொஷின் கேட்பேன்னா, நம்ம பழைய வீடியோஸில் வந்து நான் கொஷின் கேட்பேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கக்கூடிய நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லேருந்தும் கொஷின் கேட்பேன். ஆனால் மொத்தம் கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்திங்கன்னா 10 கேள்விகள் தான். அந்த கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் வந்து மூவிங் ஆண்ட்டுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு கிராஃப்ட் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக வந்து அந்த எறும்பு வந்து எப்படி பேப்பரில் செய்கிறது அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு நான் ஒரு கிராஃப்ட் போட்டிருப்பேன். அந்த எறும்பு நான் என்ன கலர் பேப்பரில் பண்ணேன், புரியுதுங்களா? அந்த எறும்பு வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூவிங் ஆண்ட் வீடியோவில் அந்த ஆண்ட் வந்து நான் என்ன கலர் பேப்பரில் பண்ணினேன், இதை தான் ஃபஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கொஷினை வந்து இனி அடுத்தடுத்து வர்ற வீடியோக்குள்ள இது மாதிரி கொஷின்ஸ் வந்து நான் கேட்பேன். ஆனால் நான் 10 கொஷின் தான் கேட்பேன், அதை நான் எப்போ கேட்பேன்னு தெரியாது. அடுத்த 30 நாளில் எப்போ வேணாலும் நான் கேட்பேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து டெய்லி வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் நான் கொஷின் எந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் டெய்லி அந்த மாதிரி வீடியோ வாட்ச் பண்ணும்போது நீங்கள் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா, அதாவது நான் எந்த கொஷின் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதுக்குண்டான ஆன்சரை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த மெயில் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் மெயில் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஆன்சரை வந்து நீங்கள் மெயில் தான் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஆன்சரை சொல்லக்கூடாது. ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் போட்டுட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஆன்சர் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம
யாரையுமே வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, யார் வந்து ஜெனியூனாக வந்து வீடியோ வாட்ச் பண்ணி எனக்கு வந்து இந்த ஆன்சர் தெரியும் இதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். அக்கா எங்களுக்கு மெயில் பண்ணுறது எப்படின்னு தெரியாதுக்கா அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 கொஷின் தான், ஆனால் இந்த 23லேருந்து அடுத்த 23 வரைக்கும் நமக்கு 30 நாள் டைம் இருக்குது. அந்த 30 நாளில் 30 வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த 30 வீடியோவில் அந்த 10 கேள்விகளை எந்த வீடியோவில் வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக எனக்கும் தெரியாது, நான் அப்பப்போ போடுறப்ப தான் தெரியும். அப்போ நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எந்த இடத்துல கொஷின் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் வந்து என்னக்கா இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வந்து நீங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து ஜெனியூனாக வந்து இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டும். ஓகேங்களா, சரி, இதுதான் வந்து நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய நேமும் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் என்னால் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வேறு வேறு ஐடியிலேருந்து அனுப்புனீங்கன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நேமும் ஸ்டாண்டர்டும் வந்து கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ தான் 5 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், 5 கொஷனுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 6 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும்போது தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கிவ்வேலேருந்து விலகிடுவீங்க. ஏன்னா கிவ்வே அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாமே வந்து சரியாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரைஸ் கொடுக்க முடியும். கிவ்அவேன்னு கிடையாது, எந்த ஒரு போட்டியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வந்து எப்போவுமே சரியான பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரைஸ் கொடுப்போம். ஓகேங்களா, இந்த 30 நாள் இடைவெளியில் எந்த வீடியோஸில் நான் கொஷின் கேட்குறனோ அப்போ வந்து நீங்கள் ஆன்சர் சரியான ஆன்சர் வந்து அந்த அன்னைக்கு நீங்கள் எனக்கு மெயில் பண்ணியிருந்துருக்கணும். அடுத்த நாள் நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி வீடியோவில் நான் கொஷின் கேட்குறேன்னா இன்றைக்கே வந்து நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த நாள் ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அனுப்பின எல்லா ஆன்சருமே வந்து நான் செக் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒரு 10 பேர் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதாவது 10 கொஷினுக்குமே வந்து கரெக்டாக அந்த அன்னைக்கு நான் எந்த அன்னைக்கு கொஷின் கேட்டனோ அந்த அன்னைக்கு தான் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணியிருக்கீங்க, அந்த அன்னைக்கு கரெக்டான பதிலும் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 பேரோட நேமை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதிலிருந்து நம்ம வந்து குலுக்கல் முறையில் 3 பேரை தாங்க நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு கிவ்அவே. நான் வந்து ஃபஸ்ட்டு 3 பேருக்கு தான் வந்து ப்ரைஸ் கொடுக்குறதா இருக்கேங்க. அதுக்கு அடுத்தடுத்த கிவ்அவேல கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நம்ம விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எனக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணியிருக்கணுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் நீங்கள் அந்த கிவ்அவேக்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் யார் யார் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் நேமுமே வந்து நான் மென்ஷன் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் எல்லாமே வந்து நான் பார்த்துக்குவேன். ஓகேங்களா, இவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க ப்ளஸ் கரெக்டான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது எல்லாத்தையுமே வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு நான் சொன்ன மெயில் அடிக்க நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணியிருந்துருக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம கிவ்அவேயோட ரூல்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வெறும் 10 கொஷின் தாங்க, நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிவ்அவேயில் நம்ம 3 வின்னர்ஸ் செலக்ட் பண்ண போகிறோங்க. அவங்களுக்கு உண்டான கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் எப்படி உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுடைய ஆன்சரையும் நீங்கள் எனக்கு எப்படி மெயில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.